உலக அளவில் இப்போ சந்தனத்துக்கு வந்து பெரிய சந்தை இது இருக்கா தேவை இருக்கானா நிறைய இருக்குது. நம்ம உலக அளவில் 2% 3% கூட நம்ம வந்து தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்யலை. நம்ம தென்னிந்தியாவில் நமக்கு இந்த சீதோஷ்ண வெப்பநிலை வந்து நம்ம சந்தனத்தை நடுறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஒரு மரம் வந்து சாதாரணமாக 2 லட்சம் ரூபான்னு கணக்கு பண்ணால் 4000 மரங்கள் நம்ம நடவு செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு மழைக்கான ஆதாரம் நல்லா இங்கே நான் ஒரு ஒரு பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நமஸ்காரம், என் பேர் வந்து விமல்தாஸுங்க. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பவுஞ்சூர் கிராமத்துலேருந்து பேசிகிட்டுருக்கேன். இங்கே வந்து எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கும் சேர்ந்து 26 ஏக்கர் புஞ்சை நிலம் இருக்குது. இது வந்து மண் செண்மண் கலந்த சரளை மண் கலந்த இடம். அது ரொம்ப வந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்த மண். இது நாங்கள் வந்து இது வந்து ஒரு 150 வருஷமாக இது வந்து காடாகவே இருந்த இடம். இது வணிக இதில் பண்ணலான்ற நோக்கத்தில் வாங்கினேன். ஆனால் எனக்கு திடீர்னு வந்து ஒரு தோணுச்சு, இது ஏன் வணிக நோக்கத்தோடு பண்ணணும், இதில் ஏன் நம்ம வந்து மரங்கள் நிறைய வளர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இது சர்ச்சிங் தேடுதல் என்னோட ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் எனக்கு சரியான வழிகாட்டுதலாக வந்து ஈஷாவில் வந்து நான் ஏற்கனவே ஈஷாவில் கிளாஸ்லாம் பண்ணதால் அங்கே தொடர்பு மையத்தில் தொடர்பு இருக்கிறதால எனக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் எனக்கு வந்து எனக்கு கிடைச்சிது. அது எனக்கு ரொம்ப உந்துதலுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ரெண்டு இதுக்கு செயல்படுறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக எனக்கு அமைஞ்சது. தகுந்த நேரத்தில் எனக்கு அமைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். எப்படி நடலாம், என்ன இடைவெளியில் நடணும் அப்படின்னு சொல்லும்போது 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி 12க்கு 12 இடைவெளியில் நீங்கள் நட்டிங்கன்னா கலப்பு கலவை மரங்கள் வந்து கலந்து நடுங்க, ஒரே விதமான மரங்கள் நடாதீங்க. நீங்கள் வந்து கலந்த மாதிரி நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மரத்தை சதுர இன்னொரு மரத்துக்கு உண்டான இதுபோது வளர்ச்சி நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து இந்த மரத்துக்கு தேவையான சத்து அந்த மரம் எடுக்கும், அந்த மரத்துக்கு தேவை இது எடுத்துக்கும், அப்போ வந்து கலந்த மாதிரி கிடைக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. சரி, அது எனக்கு நல்லா பண்ணுவோம். சரி, எது வந்து நிறைய மேஜராக பண்ணலான்னு எனக்குள்ளே தோணுச்சு. அப்போது அவங்களே வந்து எனக்கு வந்து சந்தனை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுக்கு எனக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் அட்டன் பண்ணும்போது சந்தனம் வந்து நம்ம இது வந்து 2006லேருந்து தமிழக அரசாங்கம் வந்து அது வந்து இந்த விதிமுறைகள்லாம் தளர்த்தியிருக்கு, விவசாயிகளே வந்து மரங்கள் நடலாம், அதை வந்து எதிர்காலத்தில் அவங்களே வந்து விற்பனை செஞ்சு அந்த லாபத்தை அவங்களே அடைஞ்சிக்கலான்னு எனக்கு ஒரு அங்கே இது கிடச்சிது. அதனால் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போது 12க்கு 12 இடங்களில் எப்படி நடணும் அப்படின்ற போது 2க்கு 2 குழி ஜேசிபியில் வச்சு எடுத்துட்டாங்க. ஜேசிபியில் எடுத்துகிட்டு அதை ஒரு 10 நாள் ஆற விட்டுட்டு மேல் மண்ணை தள்ளிட்டு ஈஷா நர்சரியில் போயிட்டு நான் சந்தனக்கண் எனக்கு கேட்டேன். அவங்க வந்து குறைஞ்ச விலையில் எனக்கு வந்து மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. அப்போ நடும்போது இடையில் வந்து 36 அடிக்கு பழமரங்கள், அதாவது வந்து சந்தன மரத்துக்கு எப்பவுமே வந்து 3 விதமான ஹோஸ்ட் தேவைப்படுது. ப்ரைமரி ஹோஸ்ட், இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு, பர்மனெண்ட் ஹோஸ்ட்னு தேவைப்படுது. ப்ரைமரி ஹோஸ்ட்ன்ற போது வந்து பொன்னாங்கண்ணி கீரை அது மாதிரி வச்சுக்கலாம். இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டும் போது அகத்தி அது மாதிரி வச்சுக்கலாம். பர்மனெண்ட் ஹோஸ்ட்ன்ற போது பழமரங்களோ வேறு ஏதாச்சும் மரங்களோ அதுக்கு வந்து தேவைப்பட்டது. பழமரங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு 3 ஆண்டு கால இடையில் பார்த்திங்கன்னா அது ஒரு வருமானத்தை தரும் நமக்கு. இப்போ நம்ம பழமரங்கள் ஒரு வருமானம் இது மரங்கள் வந்து இது வந்து 10-15 ஆண்டுகள் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து காத்திருக்கணும். இங்கே 5வது வருஷம் ஒரு வருமானம் வரும்போது உங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு, நம்ம தோட்டத்தோட பராமரிப்பு செலவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதுக்கு நீங்கள் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வழிகாட்டினாங்க. இப்போ அந்த பிரகாரம் பார்க்கும்போது நான் மாமரம் வந்து 400 மரம் நட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா வந்து 750 மரம், சாத்துக்குடி ஒரு 700 மரம், இது மாதிரி கலந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 மரம் வந்து இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ஏற்கனவே நட்ட மரங்கள் ஒரு 2000 மரம்னு பார்த்தீங்கன்னா 8000 மரம் இந்த 26 ஏக்கரில் அந்த 12க்கு 12 இடைவெளியில் வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு 1 வருஷம்தான் ஆகுது. இப்போ இந்த சந்தன மரம் நட்டு 1 வருஷம்தான் ஆகுது. மிகுதி பகுதியெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா கலப்பு முறையில் நடவு செஞ்சுருக்கோம். செம்மரம், ரோஸ்வுட்டு, மலைவேம்பு, மொகோக்கனி, வேங்கை இது மாதிரி டிம்பர் வுட்ஸாக நம்ம வந்து பயிர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நீர் பாய்ச்சுற மரம் வந்து சந்தனத்துக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அதனால் வந்து நான் சொட்டு நீர் பாசனம் தான் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி இந்த 25 ஏக்கருக்கு வந்து நான் வந்து டைரெக்டாக தண்ணி விடணுன்னா அது முடியாத காரியம்.
சொட்டு நீர் பாசனம் அரசாங்கத்தில் மானியத்து மூலமா சொட்டு நீர் பாசனம் வாங்கி போட்டதால எனக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. என்னால வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ஒரு சில இடத்துல வந்து எந்த இடத்துல பள்ளமா இருக்கோ அந்த இடத்துல ஒரு பண்ணை குட்டை மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்க இடம் இருக்கேன். அதனால எனக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு வந்து தன்னார் தன்னாலே இந்த இடத்துல எந்த இடத்துல பள்ளமான பகுதி இருக்கோ அந்த இடத்துல நடக்கிறதால எனக்கு நீர் மேலாண்மை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரெண்டு மணி நல்ல வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்தீங்கன்னா ரொம்ப குழு குழுந்தாக இருக்கும். இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா சொல்லவே வேண்டாம், ரொம்ப அருமையான இருக்கும். நான் இந்த மரம் இங்கே 25 ஏக்கரில் வச்சிருக்கிறதால சுற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு மழைக்கான ஆதாரம் நல்லா இங்கே நான் ஒரு ஒரு பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சந்தன மரங்கள் எப்படி வருமானம் தரும் எதிர்காலத்தில் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு கண்டிப்பாக நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு மரம் வந்து இப்போ நான் ஒரு கான்ஃபரன்ஸை அதில் அட்டன் பண்ணதில் இன்றைக்கு ரேட் வந்து 2019 புள்ளி விவரப்படி பார்த்திங்கன்னா 9லேருந்து 10,000 ரூபான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து 15லேருந்து 17,000 வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படி பார்த்தோம்னா 20லேருந்து 25 கிலோ வந்து சாதாரணமாக ஒரு 12 வருஷத்தில் நமக்கு வந்து ஒரு மரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த கணக்கு போட்டோம்னா 10,000 கணக்கு போட்டோம்னா 25 கிலோவுக்கு 25×10,000 2,5,000 ரூபா ஒரு மரத்துக்கு கிடைக்குது. இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 4,000 மரம் இருக்குது. 20,000 கணக்கு போட்டிங்கன்னா கூட 2,00,000 ரூபாய் ஆச்சு. 20×10,000 2,00,000 ரூபாய் ஆச்சு. இந்த 2,00,000 ரூபான்னா 4,000 மரங்களுக்கு 80 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து கணக்கு போட்டுக்கலாம். இந்த 80 கோடின்றது ஒரு 10% கூடுறதுக்கு தான் அதிகமாகிறது தான் வாய்ப்பு இருக்க வழியே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சந்தன மரம் பார்த்திங்கன்னா குறைந்தது 12 ஆண்டுகள் அதனுடைய முதிர்ச்சி தன்மை அடையிறதுக்கு ஸ்டார்டிங் இது வந்து 12 வருஷம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அது கணக்கே இல்லை. 12வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த மரம் வந்து பலன் தர நிலமையில் வருது. 15 வருஷம் விடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது நல்ல வளர்ச்சியை பலன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுது. 20 வருஷம்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த 10 வருஷத்து கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக அந்த வருமானம் வந்து அப்படியே இரட்டிப்பாயிடும். நீங்கள் 12 வருஷத்தில் ஒரு வருமானம் கணக்கு பண்ணுறீங்கன்னா அது இரட்டிப்பாயிடும். உலக அளவில் இப்போ சந்தனத்துக்கு வந்து பெரிய சந்தை இது இருக்கா தேவை இருக்கான்னா நிறைய இருக்குது. நம்ம உலக அளவில் 2% 3% கூட நம்ம வந்து தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்யலை. அதில் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா நம்ம தென்னிந்தியாவில் நமக்கு இந்த சீதோஷ்ண வெப்பநிலை வந்து நம்ம சந்தனத்தை நடுறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சந்தன மரம் நட்டால் வெட்டி நம்மளால் விற்க முடியுமா, இதுக்கு வந்து நிறைய வந்து இது இருக்க தடைகள் இருக்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் விழிப்புணர்வு வரலை. இப்போது நம்ம ஈஷாலேருந்து ஒரு பெருமுயற்சி எடுத்து மரவாரியம்னு ஒன்று அமைச்சு விவசாயிகளுக்கு அதுலேருந்து வர்றது வந்து காவேரி கூக்குரல்னு ஒரு திட்டம் மூலிமா இதுலேருந்து மர பலன் எல்லாமே வந்து விவசாயியில் வந்து ப்ரைவேட் லேண்டில் ஃபார்மர்ஸ் லேண்டில் வர்றது அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்குண்டான வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்தால் விவசாயிகளுக்கு அத்தனை மரங்களும் அவங்களே வெட்டி அவங்களே விற்பனை செஞ்சுக்கலாம். இதை விட ஒரு சிறந்த வருமானம் வந்து விவசாயிகளுக்கு இருக்காது. விவசாயியுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை வந்து அவங்களே வந்து இது பண்ணி கட்டிங் ஆர்டர் கொடுத்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க வந்து இது எடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட விவசாயிகள்ட்டே அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து யாரும் வந்து சந்தன மரம் பாடுறதால நமக்கு வந்து பயமா அப்படின்ற பயமே கிடையாது. இப்போ இது நம்ம வருமானத்தை வரைக்கும் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. இது செலவு கண்டிப்பாக எந்த இது வந்தாலும் நீங்கள் செலவோ உங்களுடைய பராமரிப்போ நீங்கள் வந்து இதை வந்து சரியான முறையில் வந்து செய்தாதான் இந்த இது வரும். அதுக்காக ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. நான் இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த தோட்டத்தை வந்து நான் வந்து பார்வையிட்டு மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு பெரிய ஆள் செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு மரம் நடுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வாங்குறது குழி எடுக்கிறது எல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 100 ரூபாய் செலவாகும் ஒரு மரம் வந்து நடவு செய்கிறதுக்கு. ஒரு ஏக்கராவுக்கு 50,000 ரூபாய் அதிகபட்ச செலவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஏரியா வருது ஏரியா டு ஏரியா போகும்போது உங்களுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒர் 10,000 வந்து முன்ன பின்ன வரலாம். 50,000 கணக்கு பண்ணிங்கன்னா 25 ஏக்கருக்கு எனக்கு வந்து வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் ஆகுது. முதல் 3 ஆண்டுகள் மட்டும்தான் இது ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த செலவை. 4வது ஆண்டுலேருந்து இது வந்து உங்களுக்கு இந்த செலவுன்றது வந்து பாதியாக குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.
ஆறாவது ஏழாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் செலவுன்றது ஒன்றும் வராது. ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பார்வை வந்து நம்ம தோட்டத்துப்பெல்லாம் இருக்க வேண்டியது அவசியமாக தேவைப்படுது. இதில் வந்து நான் வந்து 1500 மரங்கள் வந்து பழமரங்களை வந்து இடையில ஊடு பயிர் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த பழமரங்கள் வந்து 5வது ஆண்டுலேருந்து உங்களுக்கு வந்து அதனுடைய வருமானத்தை வந்து அது தர ஆரம்பிச்சிடும். அந்த வருமானம் பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு செய்ததில் ஒரு வந்து 10%ன்றது வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு. 6வது வருஷத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு ஒரு பைசா கூட நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பணத்தை நீங்கள் செலவு செய்ய முடியல. அந்த வருமானத்தை வச்சே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஊடு பயிர்ன்றதால் என்ன லாபம்னா அது வந்து மற்ற மரங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்குது, நமக்கும் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு நிகர வருமானம் இவ்வளோன்னு வருதுன்றதால நமக்கு அது வந்து நம்ம 15 வருஷம் காத்திருக்கோமே, நமக்கு அப்போ தானே வரப்போது வருமானன்ற அவசியம் இல்லை. 5வது ஆண்டுலேருந்து நமக்கு வந்து ஒரு சொற்ப வருமானம் வர ஆரம்பிச்சு அது நமக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய இது தேவைக்கு போதுமானதாக இருக்குது. இந்த பழமரங்கள் நடவு செய்தால பலன் வந்து அதுதான். ஆனால் நீங்கள் வந்து ஒரே திம்பர் மரம்ன்றது நினைக்காம இடையில வந்து ஊடு பயிராக பழமரங்கள் மற்ற இதெல்லாம் கலந்து பண்ணும்போது உங்களுடைய வருமானம் வந்து 3-tier basis உங்களுக்கு வந்து வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஊடு பயிர் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து ஒரு அதுலேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல வருமானத்தை தருன்றது நான் இந்த இதில் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.